योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार பகவானுடைய நாமத்தின் மகிமையை பெருமையை பற்றிய இன்னொரு நிகழ்ச்சியை காண்போம். நம் ஆசிரமத்திற்கு அருகிலேயே மிஸ்டர் ஃபோக்கர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஃபூட்டே ரெண்டு ஜெர்மன்ஸ் தங்கியிருந்தார்கள். திரிவேணி 2 என்ற வீட்டில் மிக அருகில், ஆசிரமத்திலிருந்து மிக மிக அருகில் அங்கிருந்தபடி அவர்கள் மிஸ்டர் லீயுடைய வேலையை பார்த்து வந்தார்கள். இவர்கள் இருவரும் 1999 இந்தியாவிற்கு வந்தார்கள். பகவானை சந்தித்து ஒரு பெரும் உணர்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் ஊர் திரும்பியவுடன் மிஸ்டர் லீயிடமிருந்து அழைப்பு வந்தது. அவருடைய ஒர்க்கை திருவண்ணாமலை ஆசிரமத்தில் அருகிலிருந்து செய்ய வேண்டும் என்று உடனே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் அல்லது 2 வருடம் இருந்து விட்டு போகலாம் என்று எண்ணியபடி வந்தவர்கள் கிட்டத்தட்ட 18 வருடம் ஆசிரமத்துக்கு அருகிலேயே திரிவேணி 2 என்ற ஆசிரமத்தை பகவானுக்காகவும் அவர்களுடைய குரு மிஸ்டர் லீக்காகவும் நடத்தி வந்தார்கள். அவர்கள் 2 இந்திய குழந்தைகளை அடாப்ட் செய்து கொண்டு தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக அவர்களை வளர்த்து வந்தார்கள். ஒருமுறை விடுமுறையில் அவர்கள் ஜெர்மனி செல்லும் பொழுது அவர்கள் 4 ஏதோ ஒரு இடத்துக்கு காரில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்திற்கு அவர்கள் போகும்பொழுது டிராஃபிக் ஜாம் என்று சொல்வார்கள் அல்ல, போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் சற்று நேரம் ஆயிற்று. உடனே பொறுமை இழந்த மிஸ்டர் ஃபோக்கர் அந்த இடத்திலிருந்து திரும்பி வேறு ஒரு ரோடு வழியாக சென்று விட்டார். போனால் அங்கும் போக்குவரத்து நெருக்கடி, மறுபடியும் அதே மாதிரி அவருக்கு டிலே ஆகிவிட்டது. அவரால் ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை, சற்று எரிச்சல் வந்தது. அடுத்து அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த 6 வழி தடம் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் நுழைந்தார். அதில் 2வது தடத்தில் நுழைந்து வெகு வேகமாக 150 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடை வைத்து காரை ஓட்டி கொண்டிருந்தார். அவருக்கு இரு பக்கமும் கார்கள் அவரை விட அதிகமான ஸ்பீடில் விர் விர் என்று சென்று கொண்டிருந்தன. அப்படி இருக்கும் பொழுது திடும் என்று அவர் கார் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சைடில் இருக்கக்கூடிய மிரரில், கண்ணாடியில் அவருக்கு தெரிந்தது, இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் ஒரு சின்ன கார் வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தது. அது நேராக இவரை கடந்து சென்று இவருடைய வழித்தடத்தில் நுழைய பார்த்தது. அதே சமயம் இவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வழித்தடத்தில் இன்னொரு பெரிய கார் அதே போல மிகவும் வேகமாக நேராக சென்று இவருடைய தடத்தில் நுழைய பார்த்தது. ஆக 2 வெகு வேகமாக அதிக ஸ்பீடில் ஒரே சமயத்தில் இவருடைய காருக்கு ஒரு 200 அடி தள்ளி நுழைய முயன்ற பொழுது என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய மோதல். 2 காரும் அந்த வந்த வேகத்தின் காரணமாக அந்த கார்கள் 2 சுழன்று சுழன்று, ஒரு கார் சுழன்று ஒரு பக்கமும், இன்னொரு கார் சுழன்று சுழன்று இன்னொரு பக்கமும் அவர்கள் இஷ்டம் போல் சென்றனர். அதே சமயம் இந்த சுழண்டு கொண்டிருந்த பெரிய கார் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய லாரியை இடித்து அது உடனே கண்ணாப்பினா என்று போக ஆரம்பித்து விட்டது. அது வெறுமே போகாமல் போகும் வழியில் உள்ள கார்களை எல்லாம் இடித்தபடியே சென்றது. ஆக அந்த இடத்தில் 1 நிமிடத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விபத்து நேர்ந்து விட்டது. அதில் நடுவே 2 கார்களும் 2 எதிர்பக்கங்களில் சென்றதனால் மிஸ்டர் ஃபோக்கர் செல்லும் பாதியானது 1 நிமிடம் கிளியர் ஆகிவிட்டது. உடனே அவர் வெகு வேகமாக காரை ஓட்டி அதற்கு அந்த பக்கம் சென்று விபத்து இடத்தை தாண்டி சென்று ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு திரும்பி ஓடி வந்தார். விபத்து நடந்த இடத்தில் என்ன ஆயிருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை, ஒரே பெரிய குழப்பம். அவர் ஓடி வந்து பார்த்தபோது அதிசயத்திலும் அதிசயமாக அந்த சின்ன கார் ஓட்டி வந்த அந்த காரில் 2 பெண்மணிகள் இருந்தனர். அந்த 2 பெண்மணிகளும் அதிர்ச்சியில் உறைந்து உட்கார்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் உடலில் எந்த காயமும் இல்லை, அவர்கள் உயிருக்கு எந்த சேதமும் இல்லை. அது மட்டுமல்ல,
அதே மாதிரி அந்த விபத்தில் சிக்கி கொண்ட அந்த பெரிய காரை ஓட்டி வந்தவர்கள் நிறைய அதுக்கு அதில் நிறைய நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் எந்த விதமான காயமும் படாமல் தப்பித்தனர். அந்த லாரியில் வந்தவரும் உயிர் தப்பினார். அது தவிர அங்கங்கே இடித்து இடித்து சுழன்று பாதை மாறி கண்ணா பின்னா என்று சென்று கொண்டிருந்த கார்களில் இருந்தவர்கள் எல்லாரும் உயிர் தப்பினர். யாருக்கும் காயம் கூட இல்லை. உடனே நம் போக்கருக்கு தெரிந்துவிட்டது, இது நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் அளப்பரிய கருணையினால் மட்டுமே நடந்திருக்க முடியும் என்று. மற்றவர்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் அவர் அதை முற்றிலும் உணர்ந்து நெகிழ்ந்தார். அந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் தன்னுடைய மனைவி ஒரு நர்ஸ், அதனால் உதவி செய்ய முடியும் என்று கூறினார். அதற்குள் பின்னாலேயே வந்த ஒரு காரில் ஒரு டாக்டர் அம்மா இருந்தார். அவர்கள் சொன்னார்கள், நானும் பார்த்துக்கொள்வேன், கவலைப்படாதீர்கள் என்றார். ஆக உதவியம் எல்லா இடத்திலிருந்தும் விரைந்து வந்தது. மொத்தத்தில் மிஸ்டர் ஃபோக்கர் என்ன உணர்ந்து கொண்டார் என்றால், எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய அவர் அங்கே போக்குவரத்து நெருக்கடியினால் வேறு ஒரு பாதையை எடுக்க நேர்ந்தது. அந்த பாதையில் வந்தபொழுதுதான் இந்த விபத்து நேர்ந்தது. இந்த விபத்து நேரும் நேரத்தில் அவரை யோகிராம் சரத்குமார் சொல்ல வைத்து அந்த விபத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் எந்தவித காயமும் உயிர் ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்க முடிந்தது. இது அனைத்தும் கடவுள், அதாவது நம்முடைய பகவான் யோகிராம் சரத்குமாரின் திட்டமாக இருக்கலாம், கருணையாக இருக்கலாம். எதுவாயினும் அவர் நம்மோடு கூட இருந்து எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார் என்பதை முற்றிலும் அவர்கள் உணர்ந்தனர். ஸோ இது நம்முடைய பகவானுடைய நாமத்தின் பெருமையை. எப்பேற்பட்ட விபத்து நேர்ந்தாலும் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை உடனே வாகனத்திற்கு ஏற்றி நம்மை காப்பாற்றும், முழுதும் காப்பாற்றும் அவருடைய நாமத்தின் பெருமையை நாம் என்ன சொல்ல முடியும்? நாமத்தை தான் சொல்ல முடியும். அந்த நாமத்தை நாம் மீண்டும் மீண்டும் நிறைய நிறைய அவர்கள் வீட்டில் இருந்தபடியே சொல்லி சொல்லி பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பித்து பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைய மாலை நேர பிரார்த்தனையை மற்றும் ஒரு நிகழ்ச்சி பகவானுடைய நாமத்தின் பெருமையை விளக்கும் நிகழ்வு மூலமாக மேலும் தெரிந்து கொள்ளலாம். நாமத்தின் பெருமை எதைதான் சாதிக்க முடியாது? ஒரு அற்புதமான கதை. மதுரையில் மீனலட்சுமி என்ற ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 13 வருடங்களாக காதில் கடுமையான வலியை அனுபவித்து வந்தார். எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ சிகிச்சைகள், வலியோ ஒன்றுக்கும் அசையவில்லை. வலி இன்னும் கடுமையாய் ஆனதுதான் மிச்சம். அதோடு மட்டுமின்றி இப்பொழுது தலைவலியும் சேர ஆரம்பித்தது. 2 வருடங்கள் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து வந்தார். அப்பொழுது ஒரு முறை, அதாவது 5 வருடங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். எங்கோ சென்றிருந்த அவர்கள் குடும்பம் திருவண்ணாமலை வழியாக மதுரைக்கு செல்லவிருந்தது. அப்பொழுது திருவண்ணாமலையில் நம் சுவாமியை பற்றி தெரியாததால் மீனலட்சுமி குடும்பத்தினர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர். அங்கே ஒரு மண்டபத்தில் மகான்கள் சேஷாத்ரி சுவாமி, ஸ்ரீ ரமண மகரிஷி மற்றும் யோகிராம் சரத்குமார் படங்கள் இருந்தன. மீனலட்சுமியின் சகோதரி அவரிடம், இந்த மகான்களின் சக்தி வாய்ந்த கண்களை உற்றுப்பார், அவர்களின் தெய்வீகத்தை உணர முடியும் என்றார். மீனலட்சுமியும் யோகிராம் சரத்குமார் கண்களால் ஈர்க்கப்பட்டவராய் அருகே சென்று அவர் கண்களை ஆழமாக உற்று நோக்கியபடி நின்றார். சிறிது நேரத்தில் பகவான் படத்திலிருந்து அவரே இறங்கி வந்து இவருள் நுழைவது போல் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. பரவசமாகி போனார். நம் யோகியை பற்றி மேலும் தெரிய தெரிய அவருடைய நாமத்தில் பித்தாகி போனார் மீனலட்சுமி. சதா அல்லும் பகலும் அவர் நாமும் பூரணமாய் ஆட்கொண்டது. இதற்கிடையில் காதுவலியும் உச்சநிலையை தொட்டுவிட்டது. தலைவலியும் சேர்ந்து கொள்ளவே டாக்டர், மூளையிலேயே ஏதாவது கோளாறு இருக்கலாம், ஒரு சிடி ஸ்கேன் செய்து விடலாம், பிறகு சிகிச்சை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டார். இது எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியை தந்தது. மீனலட்சுமி மிகுந்த மனவேதனைக்கு ஆளானார். ஆனால் நாமம் என்னவோ அவர் உள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் இவருடைய சிநேகிதி மீனா ராமநாதன் என்பவர்
வீட்டில் திரு மாசானமுத்து அவர்களை நாம பஜனை வைக்கப் போவதாகவும் மீனலட்சுமி அவசியம் வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். நாம பஜனை என்றதும் சந்தோஷமாய் ஓடோடி சென்றார் மீனலட்சுமி. நாமம் நடந்து கொண்டிருந்த பொழுது காது வலியின் வேதனையுடன் அமர்ந்திருந்த மீனலட்சுமிக்கு கண்ணீர் பெருகியது. அதே சமயம் நாமம் அவரை உருக்கியது. இதில் லயித்திருந்த போது திடும் என்று பகவானே எழுந்து வந்து அவர் காதில் விரலை விட்டு அதிலிருந்து கருப்பான அழுக்கு ஒன்றை வெளியில் எடுத்து விட்டறிவது போல் அவருக்கு ஒரு காட்சி கிடைத்தது. பரவசத்தில் கண் திறந்து பார்த்தால் படம்தான் இருந்தது. திரு மாசானமுத்து அவர்களின் பஜனை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதிசயத்திலும் அதிசயம், காதில் துடியாய் துடிக்க வைக்கும் வலி நின்று போயிருந்தது. சரி, ஏதோ கொஞ்ச நேரத்திற்கு நின்றிருக்கிறது என்று நினைத்தார் மீனலட்சுமி. ஆனால் தொடர்ந்து 5 வருடங்களாய் அவர் காதில் வலியே வரவில்லையாம், தலையிலும் வலி வரவில்லையாம். அப்பொழுது அவர் நிஜமாகவே என்று பகவான் இவர் அருகில் வந்து காதில் இருந்து வேண்டாத ஒன்றை எடுத்து போட்டிருக்கிறார் என்று முற்றிலும் உணர்ந்த மீனலட்சுமி இந்த அரிய பொக்கிஷத்தை மனதில் இருத்தி பரவசத்தோடு பகவானின் நாமத்தை கடந்த 4 வருடங்களாய் தொடர்ந்து சொல்லி வருகிறார். பகவானின் நாமத்திற்கு ஜெய், நம் மீனலட்சுமிக்கு ஜெய். நாமத்தால் என்னதான் சாதிக்க முடியாது? ஆகவே நாமும் நாமம் சமர்ப்பித்து பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை மனமுருகி வேண்டுவோம். இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு லீலை, பகவானுடைய லீலை, பகவானுடைய நாமத்தினுடைய மகிமை, நம்முடைய ஆசிரமத்தையே, ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் வள்ளிக்கண்ணு என்பவர், நிறைய பேருக்கு, நிறைய பக்தர்கள், ஆசிரமம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அங்கு ஆஃபீஸில் உட்கார்ந்திருப்பார், அங்கு உட்கார்ந்து சேவை செய்பவர். அவர் பெரிய சிவபக்தர், தினமும் அருணாச்சலேஸ்வர் கோவில் சென்று வருபவர். 2 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு கைலாஷ் சென்று வர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டது. அதனால் ஓம் யாத்ரா சர்வீசஸ் என்ற ஒரு ஏஜென்சியில் 75,000 ரூபாய் கட்டினார். அவர்கள் கூப்பிடும் சமயத்திற்காக, அடுத்த முறைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அவரை போல இன்னும் கிட்டத்தட்ட 59-60 பேர் சேர்ந்தனர். எல்லோரும் 75,000-85,000 என்று பணத்தை கட்டினார்கள், நம்பிக்கொண்டிருந்தார்கள். உரிய சமயம் வரும்பொழுது அந்த ஏஜென்சியின் மூலமாக கைலாஷ் தரிசனம் கிடைக்கும் என்று. ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவர்களிடமிருந்தால் பணம் கலெக்ட் பண்ணிய அவர் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கோ சென்று விட்டார். இதனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்க, தரிசனமும் கிடைக்கப் போவதில்லை, பணமும் கிடைக்கப் போவதில்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. எல்லோருக்கும் மிகவும் வருத்தம், ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் இழந்த மணியை எப்படி பெறுவது, வழியே தெரியவில்லை. வள்ளிக்கண்ணு அவர்கள் பிரதான் மந்திரிக்கு வந்து இந்த விவரங்களை சொல்லும் பொழுது அவருக்கு 2 நாமா நோட்டுகள் கொடுத்து, நீங்கள் பகவானுடைய நாமத்தை எழுதி கொண்டிருங்கள், இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய தொலைந்த மணி திரும்ப கிடைக்க வேண்டும். நீங்கள் எந்த நாமத்தில் அது நடக்கும் என்று தெரியாது, பொறுமையாக எழுதி கொண்டே இருங்கள், நீங்கள் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருங்கள், நானும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் எழுதி கொண்டே இருந்தார், பிரார்த்தித்து கொண்டே இருந்தார், நாங்களும் பிரார்த்தித்து கொண்டிருந்தோம். இதற்குள் எங்கோ ஓடிவிட்டவர், அத்தனை பணத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டவர் போலீஸிடம் பிடிபட்டு ஜெயிலுக்கு சென்று விட்டார். எப்படியோ திரும்பவும் வந்துவிட்டார். அப்பொழுது வள்ளிக்கண்ணா அவரை தொடர்பு கொண்டு அவரை கேட்ட பொழுது அதிசயமாக அவர் சொன்னார், நீங்கள் சுவாமி ஆசிரமத்தில் வேலை பார்க்கிறீர்கள், நான் எப்படியும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் என்று. யாரும் அதை நம்பவே இல்லை. ஆனாலும் நாமத்தின் மேல் இருந்த நம்பிக்கையினால் வள்ளிக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து நாமம் எழுதி கொண்டிருந்தார், தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தித்து கொண்டிருந்தோம். அவர் சொல்லிய மாதிரியே அந்த பணத்தை எடுத்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக 2 மாதங்களுக்கு 1 தடவை, 3 மாதங்களுக்கு 1 தடவையாக கடைசியில் 75,000 இந்த முழு பணத்தையும் திரும்ப கொடுத்து விட்டார். இது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று இன்றைய நடவடிக்கை, உலக நடவடிக்கை தெரிந்தவர்களுக்கு தெரியும்.
நாம் இழந்த மணியை திரும்ப பெறுவது என்பது நடக்கவே முடியாத ஒன்று. ஆனால் மல்லிக்கண்ண அவர்களுக்கு தொடர்ந்து நாமத்தை எழுதியும் சொல்லியும் வந்ததினாலும் பிரார்த்தித்து கொண்டே இருந்ததினாலும் இது கூடிற்று. ஸோ இது நாமத்தினுடைய ஒரு பெரிய மகிமையை தவிர இது நடந்திருக்கவே முடியாத ஒன்று. ஏனெனில் அவரோடு பணம் கட்டிய எவருக்குமே இது திரும்ப கிடைக்கவில்லை. இவர் ஒருவருக்கே இந்த பாக்கியம் கிடைத்தது. பள்ளிக்கண்ணமும் பகவானுடைய அருளை பூரணமாய் உணர்ந்தவராய் அந்த பணம் முழுவதையும் ஆசிரமத்திற்கே டொனேஷனாக தந்துவிட்டார். ஸோ அந்த பகவானுடைய நாமம் இழந்த மணியை திரும்ப பெற்று கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரை மேலும் புண்ணிய காரியம் செய்யவும் தூண்டி அதை அவர் மிகவும் சிறப்பாக செய்தார். நாம் இந்த நாமத்தினுடைய மகிமையை மனதில் நிறுத்தி கொண்டு மேலும் மேலும் நிறைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருப்போம்.